பணம் எந்த வழியில் வருகிறதோ தர்மத்தின் வழியில் தான் அதிகமாக நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். தர்மத்தின் வழியில் வரும் பணத்தை மக்களுக்கு செலவு செய்து விடுங்கள். ஒருவேளை அதர்மத்தின் வழியில நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் உங்களை கொல்லும். கொல்லும்னா உயிரை கொல்லும் அப்படின்றது மெல்லச்சாகிறது, வேற நான் அதை சொல்லல. நிம்மதியை கொல்லும், உயிராற்றலை கொல்லும், அவங்களுடைய கர்ம பதிவுகள் உங்களை கொல்லும். ஏன்னா உங்ககிட்ட சேர்ந்திருக்கக்கூடிய அதர்மத்தின் வழியில வந்த பணம் எல்லாமே மக்களினுடைய பணம், அவங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். இது அரசியல் ரீதியா சொல்லல, மக்களுடைய பணம்னு எப்படின்னா இன்னொருவனுக்கு நியாயமாக சென்று சேரக்கூடிய அந்த விஷயத்த நீங்க அதிக அளவுல நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. இது எப்படின்னா ஒரு மரத்துல இருக்கக்கூடிய 5 பழங்கள், 5 ஆப்பிள்கள் கீழே இருக்கக்கூடிய 5 நபர்களுக்கு கிடைக்கணும்ன்றது இயற்கையின் விதி. ஆனா இதுல பலம் இருக்கிறவன் என்ன பண்றான், மரம் ஏறி 5 ஆப்பிளையும் புடுங்கிட்டு 4 ஆப்பிளை சாப்பிட்டுட்டு மீதி ஒரு ஆப்பிளை தூக்கி கீழே போட்டு மீதி 4 பேர் பங்கெடுத்துக்கன்னு சொல்றான். சோ இந்த தன்மையில் இருக்கும்போது பலம் இருக்கும் வரைக்கும் நீங்க வேலை செய்யலாம், அந்த பலத்தையே இழக்க வைத்து உங்களுக்கு மிக சிறந்த தண்டனைகளை அவர்கள் கொடுப்பார்கள். இதுக்காகவே சனீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு பேரே கர்மகாரகன், நீதியை வழங்கக்கூடியவர். சோ குடு சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்றாங்க, அவர் கொடுக்குற மாதிரி தடுக்கவும் முடியாது, அவர் தடுக்கிற மாதிரி கொடுக்கவும் முடியாது. அப்ப என்னன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே அதர்மத்தின் வழியில சேர்ந்த பணத்தை மக்கள் வந்து பயனடையக்கூடிய வகையில ஒரு நல்ல இடத்துல உங்களால பண்ண முடியுதுன்னா நீங்களே ஒரு மிக சிறந்த பொது ஸ்தாபனம் கிரியேட் பண்ணி மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா மிக சிறந்த முறையில யாரு பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட அந்த விஷயத்த ஒப்படைச்சிட்டீங்கன்னா மக்கள் பயனடைய மக்கள் அதை அனுபவிக்க உங்களுடைய கர்ம பலன் என்பது குறையும். ஏனென்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்கு அனுபவிக்க வேண்டியதான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு நாள், அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. மறுபடியும் அது மக்கள்கிட்டயே வரும்போது மன நிம்மதி அடையும், கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கியூர் ஆகும், முக்திக்கு வழிவகுக்கும். சோ தர்மத்தின் வழியில் சேர்த்த சொத்தாக இருந்தாலும் சரி, அதர்மத்தின் வழியில் சேர்த்த சொத்தாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக நீங்கள் செலவு செய்யும் போது அது பல மடங்கு நன்மையை உங்களுக்கு தேடித்தரும். குரு கடாட்சம். இது வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய வீரமான, துடிப்பான, பாசமிக்க, நேசமிக்க, வைராகியமான, அற்புதமான 5 இளைஞர் மற்றும் இளைஞிகளை வந்து தேர்வு செய்திருக்கிறேன் குருவின் அருள்னால. சோ பேரை வந்து மிக விரைவில் சொல்றேன். 5 பேர் இது வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கேன், அதுல ஒரே ஒரு 2 பொண்ணுங்க, அதுல மீதி 3 பேர் வந்து பாய்ஸ். சோ இவங்க 300 பேரையும் அசம்பிள் பண்ணி ஒரு ஒரு பக்காவா பிளான் பண்ணி நம்மளுடைய இப்போதைக்கு திருப்பூர்ல வந்து வாடகை ஆசிரமத்துல இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து நம்மளுடைய செட்டப்பே வந்து இப்போ சொந்தமா ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து பெரிய லெவல்ல கொஞ்சம் இந்த கல்வி குழுமமா கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சோ அந்த கல்வி குழுமம் லெவல்ல கொண்டு போகும்போது இந்த மாணவர்கள் முன்னணி நிலையில் இருப்பார்கள், முன்னணி பொறுப்புகளில் இருப்பார்கள், அவர்கள் விருப்பப்படும் இடங்களில் தமிழ்நாட்டுல வந்து இருப்பாங்க. சோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். இதையெல்லாம் கடந்து அந்த கஷ்டப்படக்கூடிய அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்காசி பேர் இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களாதான் இருக்காங்க. ஒரு பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறன்ற அளவுல இல்லாம இந்த ஞானம் இந்த தெளிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமே வறுமை நிறம் சிகப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஏழைகள் அதிகமாக வசிக்கக்கூடிய அடிமை தனத்தை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையில தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் இன்னைக்கு உருவாயிருக்காங்க. ஏன்னா நாங்களும் இந்த மக்களுடைய மத்தியில எங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும், எங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்மையில இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த ஞான பாதைக்கு நிறைய வந்து டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த வகையில நம்மளுடைய மாணவர்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை மாற்றுவார்கள். அதுல வந்து எல்லளவும் ஐயமில்லை. அவர்களை உருவாக்குவதற்காக தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுடைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு ஃபவுண்டேஷனா வந்து நம்மளுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எல்லாவும் ஐயமில்லை. அந்த ஸ்டூடெண்ட்ல நானும் வைராகியத்தோட இருப்பேன்னா, அந்த சமுதாயத்துக்காக நானும் உண்மையா போராடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு செல்ஃபி வீடியோ 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது, கம்பல்சரி 2 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கணும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா விருப்பப்படுவர்கள் மட்டும் உங்களை பத்தியும் உங்களுடைய ஃபேமிலி பத்தியும் உங்களுக்கு சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய அக்கறையை பத்தியும் ரொம்ப இயல்பா இருக்கணும், ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி இருக்கக்கூடாது. உங்களுடைய தன்மைய, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுல ஒரு 2 நிமிஷம் வீடியோ பண்ணி 9345780027 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. சோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து பெஸ்ட் விஷயங்களை அந்த அந்த ஃபயர் பார்த்தோன்னே தெரியக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து
நான் ஒரு சில இன்டர்வியூ வந்து அடுத்து வந்து நடத்தப்படும், நேர்முகமாகவும் சரி ஃபோன் கால் வாயிலாகவும் சரி நடத்தப்படும். அதற்கப்புறம் நேரடியாக நீங்கள் என்னை சந்திப்பீங்க, சந்திச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீம்ல வந்து சேர்த்து கொள்ளப்படுவீர்கள் குருகுடாட்சம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 12 மணி ஆயிடுச்சு, அடுத்து ஒரு 2 மீட்டிங் இருக்கு. ஸோ அடுத்து காவல்துறை அதிகாரி ஒருத்தர் தயார் நிலையில இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய 26 மற்றும் 27 சேலம் கிளாஸ் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய 2 நாள் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாளானிக்கு 26 மற்றும் 27 சேலத்துல கிராண்ட் எஸ்தான்சியா ஹோட்டல்ல வந்து நடக்குது. ஸோ இதனால் வரைக்கும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க கிளாஸ்ல என்னடா இருக்க போகுது, இதுல என்னடா நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைப்பதற்கு மேல் பல மடங்கு ஆற்றல் மிக்கதாகவும் பல மடங்கு எதிர்பாராதாகவும் பல மடங்கு புரட்டி போடக்கூடியதாகவும் இந்த 2 நாள் வகுப்புகள் உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ வந்து இது சாதாரண விஷயமாக நினைப்பவர்கள் தயவு செய்து இந்த 2 நாள் வகுப்பை வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. உங்களது வாழ்க்கை தலைகீழாக மாற்றி எழுதப்படும் அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த பரம்பொருள் யோகமாகிய இந்த 2 நாள் வகுப்புகளுக்கு உண்டு. இதை தொடர்ந்து பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24 பாண்டிச்சேரியில 1 நாள் வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து உயிராற்றலை அதிகப்படுத்த விருப்பப்படுபவர்கள் 8110-8110-59 இந்த நம்பருக்கு நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் தான் அது, விருப்பப்படுறவங்க சஞ்சீவினி வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதற்காக சஞ்சீவினி அப்படின்றத ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா சொல்லணும்னா, உணவுப் பொருட்கள் மட்டும் கிடைக்கக்கூடிய உயிராற்றலை வைத்து இன்று யோக பயிற்சியை நம்மளால் செய்ய முடியாது. நல்ல உணவு 24 hours உங்களுக்கு நமக்கு நல்ல உணவு கிடைக்குதுன்னா மிகச்சிறந்த வகையில வந்து நம்மளது வாழ்வை வந்து இன்னைக்கு உணவு முறை மாற்றிவிடும். ஆனால் எல்லாத்துலயும் இன்னைக்கு கலப்படம், காய்கறியில இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசியில இருந்து பாலிஷ்டு செய்யப்பட்ட ரைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்காவாசி சத்துக்கள் அதை பாலிஷ் பண்றதுக்கு அதை தகுதி நீக்கம் செய்யறதுக்கே வந்து பாதி போயிடுது. அப்படின்னா மீதியை வச்சு நம்மளால உண்மையான உயிராற்றலை பெற முடியாது. ஸோ அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இந்த சஞ்சீவினி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதனுடைய பலன்கள், ஏகப்பட்ட பலன்கள் வந்து சரி பண்ணியிருக்கு. இதை வந்து வீடியோஸாகவும் போட்டிருக்கோம், வீசிங் ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் ப்ராப்ளம் வந்து சரியாயிருக்கு. அப்புறம் வந்து டிஎம்சி ப்ராப்ளம் பண்ணியே வந்து கழிவுகள் வெளியிடாமல் இருந்தவங்களுக்கு இதை சாப்பிட்ட ஒரு 20-30 நாள்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ப்ராப்ளமை சரிப்படுத்துது, உயிராற்றல் அதிகப்படுத்துது, குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க வழிவகுத்திருக்கு, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தருது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கிறதுக்கு வந்து இது வந்து உதவுது. ஸோ உங்க பசங்களாம் ஆல்ரெடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கன்னா சஞ்சீவினி கொடுக்காதீங்க, நல்லது இல்லைன்னு கிடையாது, இன்னும் எனர்ஜெட்டிக்கா மாறிடும், அப்புறம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ விருப்பப்படுபவர்கள் சஞ்சீவினி வாங்கி ரெகுலரா பயன்படுத்தும் போது உங்க வாழ்வில் உடம்பும் அவசியம் உயிரும் அவசியம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறாரு. ஸோ நல்ல உணவு முறை பிளஸ் மூலிகை, ஏன்னா மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகைகள் செய்யும், நல்ல உணவு முறை, நல்ல மூலிகை, நல்ல பயிற்சி, இது மூன்றும் இணையும் போது மனம் ஆன்மா உடல் மூன்றும் பரிசுத்தமாகிவிடும். குருவின் பரிபூர்ண அருளாசியில் நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் வாழ்புகள் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் விளங்கி உச்சகட்ட நிலையான அருட்பெருஞ்சோதியை காண வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குருவே சரணம்.